ஜனாதிபதி வெளியிட்டுள்ள அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தார். உயர்தர பரீட்சையை ஒத்திவைக்குமாறு உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல். கொழும்பில் பரபரப்பை ஏற்படுத்திய பாரிய தீ விபத்து, காரணத்தை வெளியிட்ட போலீசார். மேலும் ஒரு கட்டிடத்தில் தீ விபத்து. மருத்துவ பீட மாணவர்கள் மீது கண்ணீர் புகை தாக்குதல். இஸ்ரேல் காசா விவகாரம், போர் நிறுத்த தீர்மானம் நிறைவேற்றம். கைத்தொழில் துறை முன்னேற்றம் அடையவில்லை, அமைச்சர் ரமேஷ் பத்திரன. அம்பை பெற்றிய சுமண ரத்னத்தேரருக்கு எதிராக டக்ளஸ் கடும் காட்டம். கொழும்பு துறைமுக நகரத்தில் சுங்க வரியில்லா சில்லறை வர்த்தகம் அல்லது சுங்க வரியில்லா வணிக வளாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான தேவைகள் தொடர்பான வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் குறித்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி சுங்க வரியில்லா வணிக வளாகத்தை வர்த்தகத்தை நடத்துவதற்கு ஒரு முதலீட்டாளர் குறைந்தபட்சம் 7 மில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்ய வேண்டும். இதேவேளை ஒரு முதலீட்டாளர் ஒரு சுங்க வரியில்லா சில்லறை வர்த்தகத்தை நடத்த குறைந்தபட்சம் 5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்ய வேண்டும். குறித்த முதலீட்டாளருக்கு சுங்க வரியில்லா வர்த்தக நடவடிக்கைகளில் உலகளாவிய அனுபவமும் இருக்க வேண்டும் என்று குறித்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி நடைபெறவுள்ள காப்பத்து உயர்தர பரீட்சையை மேலும் ஒத்திவைத்து உத்தரவிடுமாறு கோரி மாணவர்கள் குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனு தொடர்பில் ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க கல்வி அமைச்சர் உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு உயர் நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியுள்ளது. இது தொடர்பான மனு நேற்று முருது பெர்னாண்டோ, குமுதினி விக்ரமசிங்க மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய மூவர் அடங்கிய உயர் நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் அழைக்கப்பட்டது. பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றில் கோரிக்கையொன்றை விடுத்து இந்த வழக்கு தொடர்பான ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க கால அவகாசம் கோரினார். இதன்படி எதிர்வரும் நவம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு முன்னர் குறித்த ஆட்சேபனைகளை தாக்கல் செய்யுமாறு பிரதிவாதிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து மனுதாரர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி லக்ஸன் டயஸ் விடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் மனுவை பரிசீலிக்க நவம்பர் 23ஆம் தேதிக்கு அழைப்பு விடுக்க உத்தரவிட்டது. இதன்படி கனிஷ்க, சந்திரபன் உள்ளிட்ட 3 உயர்தர பரீட்சை பரீட்சார்த்திகளால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதற்கமைய உயர்தர பரீட்சையின் அளவுகோல்களின் படி தங்களுக்கு 495 நாட்கள் படிப்பு காலம் உள்ளது என்று மனுதாரர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் நாட்டில் நிலவிய மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு மோசமான காரணங்களால் இந்த ஆண்டு 300 நாட்களாக படிப்பு காலம் வரையறுக்கப்பட்டுள்ளதாக மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அனைத்து பாடத்திட்டங்களையும் முடிக்க முடியவில்லை என சுட்டிக்காட்டியுள்ள மனுதாரர்கள் அந்த நிபந்தனையின் கீழ் உயர்தர பரீட்சை நடத்தினால் தங்களுக்கு பாரிய அநீதி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். இதன்படி குறித்த பரீட்சையை மேலும் ஒத்திவைப்பதற்கான உத்தரவை பிறப்பிக்குமாறு மனுதாரர்கள் உயர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மனுவில் பிரதிவாதிகளாக கல்வி அமைச்சின் செயலாளர், பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் குறிப்பிடப்பட்டுள்ளனர். கொழும்பில் நேற்று ஏற்பட்ட பாரிய தீ விபத்திற்கான காரணத்தை போலீசார் வெளியிட்டுள்ளனர். நேற்று காலை கடையை திறக்கும் போது கடைக்கு சாம்பிராணி புகை பிடிக்கும் போது டீசல் கொள்கலனில் தீ பரவியது. சில நிமிடங்களுக்குள் ஜெனரேட்டர் வரை தீ பரவியமே இதற்கு காரணமாகியுள்ளது என போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு புறக்கோட்டை 2வது சந்தியில் உள்ள 6 மாடி கட்டிடம் ஒன்றில் நேற்று காலை 9:30 மணியளவில் தீ பரவியுள்ளது. ஆடை கடையொன்று தீக்கிரையாகியுள்ளதுடன் கடை திறக்கப்பட சிறிது நேரத்திலேயே இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து விரைந்து செயற்பட்ட கொழும்பு தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். தீயணைப்பு வாகனங்கள், 11 மற்றும் 45 அதிகாரிகள் உதவியுடன் தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து கட்டடத்திற்குள் சிக்கியிருந்தவர்களை பாதுகாப்பாக மீட்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தீ காயங்கள் மற்றும் சுவாச கோளாறுகளுடன் 20 பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தீயணைப்பு துறையினர் 2 மணி நேரம் போராடி தீயை முழுமையாக கட்டுப்படுத்தியுள்ளனர். எவ்வாறாயினும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த புடவைகள் மற்றும் ஏனைய ஆடைகள் மற்றும் கட்டடம் தீயினால் பலவந்தமாக சேதமடைந்துள்ளன. பாடந்துறை நகருக்கு அருகிலுள்ள 2 மாடி கட்டடத்தில் இன்று காலை 7:30 மணியளவில் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுப் பொருட்களை விற்பனை செய்யும் விற்பனை நிலையம் ஒன்றில் தீ பரவியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் அத்தீயினால் பாரிய அளவில் விளையாட்டுப் பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. மொரட்டுவ மாநகர சபையின் தீ அணைப்பு பிரிவினர் வந்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பாடந்துறை தெற்கு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மருத்துவ பீட மாணவர்களின் போராட்டம் மீது நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேற்று வெள்ளிக்கிழமை வைத்திய பீட மாணவர் செயற்பாட்டுக் குழுவினால் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருந்தது. குறித்த ஆர்ப்பாட்டத்தால் கொழும்பு தாமரை வீதி முழுமையாக மூடப்பட்டுள்ளதுடன் அதனை அண்மித்த பகுதிகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது.
மத்திய கிழக்கில் நீடித்த மனிதாபிமான போர் நிறுத்தம் மற்றும் காசாவிற்கு உதவிகளை அணுகக் கோரிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் பொது சபையின் அவசரகால சிறப்பு அமர்வின் போது இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தீர்மானத்திற்கு ஆதரவாக 120 வாக்குகளும் எதிராக 14 வாக்குகளும் பதிவாகியிருந்த நிலையில் 45 நாடுகள் வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இந்த தீர்மானத்திற்கு எதிராக இஸ்ரேல், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் வாக்களித்திருந்த நிலையில் அக்டோபர் 7 தேதி இஸ்ரேல் மீதான ஹமாஸின் தீவிரவாத தாக்குதலுக்கு வெளிப்படையான கண்டனத்தை தெரிவித்திருந்த கனடா இதில் பங்கேற்கவில்லை என கூறப்படுகிறது. கைத்தொழில் துறை அபிவிருத்திக்கான தேசிய கொள்கையொன்று அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவித்தார். ஜனாதிபதி ஊடக அமையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பாக தெரிவித்த அவர், வரலாற்றில் அதிக ஏற்றுமதி வருமானமாக 13.1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு 2022 ஆண்டில் நமக்கு கிடைத்தது. இலங்கையில் கைத்தொழில் துறை கண்டு ஒதுக்கப்பட்டுள்ள நிலத்தின் அளவு மிகவும் குறைவாகவே உள்ளது. இதற்காரணமாக நமது நாட்டு கைத்தொழில் துறை போதிய அளவு முன்னேற்றம் அடையவில்லை. இதனை அதிகரிக்க தற்பொழுது நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் 1% கைத்தொழில் துறைக்கு ஒதுக்க வேண்டும் என்பதே நமது இலக்காகும். நாம் ஏற்கனவே 3 புதிய கைத்தொழில் பேட்டைகளை உருவாக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். களுத்துறை மாவட்டத்தின் மில்லேனிய, காலி மாவட்டத்தின் எல்பிடிய, கண்டி மாவட்டத்தின் பொத்தப்பிடிய ஆகிய கைத்தொழில் பேட்டைகளை ஆரம்பித்துள்ளோம். இலங்கையில் கைத்தொழில் துறை அபிவிருத்திக்கான தேசிய கொள்கை தயாரிக்கப்பட்டு அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. கைத்தொழில் கொள்கை தொடர்பான 5 மூலோபாய திட்டமும் தயாரிக்கப்பட்டுள்ளதுடன் அமைச்சு அதனை செயல்படுத்த தொடங்கியுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தர்மத்தை போதிக்க வேண்டிய சிலரின் இழிவான வார்த்தைகளும் ஏற்பாடுகளும் வேதனை அளிப்பதாகவும் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட விகாராதிபதி அம்பேபட்டிய சுமணரத்ன தேரரின் அண்மைக்கால ஏற்பாடுகள் தொடர்பாக நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். துரதிருஷ்டவசமாக இந்த நாட்டில் இவ்வாறான பிரகிருதிகள் அனைத்து தரப்பிலும் இருக்கின்றனர் என்பது வேதனை மிகுந்த யதார்த்தமாக விளங்குகிறது. இந்த நாடு இன்றளவு மீள முடியாமல் தவிப்பதற்கு பிரதான காரணமாக கடந்த கால யுத்தம் தோன்றுவதற்கு இரண்டு தரப்பிலும் இருந்த இவ்வாறான பிரகிருதிகளின் கருத்துக்களும் ஏற்பாடுகளுமே காரணம் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று உலகிற்கு சாந்தியையும் சமாதானத்தையும் போதிக்க வேண்டியவர்களின் இவ்வாறான இழிவான செயற்பாடுகள் தொடர்பில் மரியாதைக்குரிய பௌத்த பீடங்கள் அக்கறை செலுத்த வேண்டும். இந்த நாட்டில் சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவானதாகவே இருக்க வேண்டும். காவி உடை கவசமாக பயன்படுத்தப்படுவதை சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய தரப்புகள் அனுமதிக்க கூடாது. மதகுரு என்று செல்லப்படுகின்ற குறித்த நபரின் செயற்பாடுகள் மற்றும் பின்னணிகள் தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் இருக்கின்றன. இவை அனைத்தும் விரிவாக ஆராய்ந்து விஷக்கிருமிகள் அனைத்தும் கலைக்கப்பட வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடாகும். இது தொடர்பாக எதிர்வரும் நாட்களில் ஜனாதிபதியிடம் வலியுறுத்த உள்ளதுடன் அமைச்சரவையிலும் பிரஸ்தாபிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளேன். யதார்த்தத்தினை புரிந்து கொண்டு ஆரோக்கியமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையிலான எமது அரசாங்கம் விரைவில் இவ்வாறான செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வெளியிட்டுள்ள அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தார். உயர்தர பரீட்சையை ஒத்திவைக்குமாறு உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல். கொழும்பில் பரபரப்பை ஏற்படுத்திய பாரிய தீ விபத்து காரணத்தை வெளியிட்ட போலீசார். மேலும் ஒரு கட்டிடத்தில் தீ விபத்து. மருத்துவ பீட மாணவர்கள் மீது கண்ணீர் புகை தாக்குதல். இஸ்ரேல் காசா விவகாரம் போர் நிறுத்த தீர்மானம் நிறைவேற்றம். கைத்தொழில் துறை முன்னேற்றம் அடையவில்லை அமைச்சர் ரமேஷ் பத்திரன. அம்பை பற்றிய சுமண ரத்ன தேரருக்கு எதிராக டக்ளஸ் கடும் காட்டம்.